நான் பிரியங்கா. நான் ஒரு ரொம்ப நாள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ளாக் நான் எடுக்க போகிறேன். டைம் வந்து 11:30 ஆகிடுச்சு. எனக்கு இப்போ தான் விடிஞ்சிருக்கு. ஸோ நான் இனிமேல் தான் ப்ளாக் எடுக்க போகிறேன். இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போட போகிறேன். ஸோ வந்து என்னோடய சேனல் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வழக்கம் போல் கமெண்ட் ஏதாவது பண்ணுங்கள். ஸோ வந்து வீடியோ பார்க்கலாம். ஸோ நான் குளித்து ரெடி ஆகிட்டேன், நான் வெளியே போகிறேன். இப்போ வந்து டைம் வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வ்ளாக் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ எனக்கு வந்து பிளான்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் வந்து இப்போது டெரஸ் கார்டனுக்காக பிளான்ட் சீட்ஸு அதுக்கப்புறம் வந்து பேக்ஸ் இதெல்லாம் வாங்க போகிறேன். ஸோ நான் வந்து எங்கே வாங்க போகிறேன், என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னா வீடியோ செடி விற்கிறதுக்கா இருக்கு, இறக்கியா இருக்கு. இல்லை செடினா இந்த மாதிரி
ஓகே, நான் சீட்ஸ் வாங்கிட்டு வந்து 5 days ஆயிடுச்சு. நான் இன்னும் இந்த சீட்ஸை வந்து நான் எதுவுமே பண்ணலை. ஸோ நான் வந்து இப்போ பண்ண போகிறத வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து இப்போ இந்த ட்ரே கொடுத்தாங்க. இந்த ட்ரே எதுக்குன்னா, நம்ம வாங்கியிருக்க அந்த சில்லி, நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னா சில்லி, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால், அப்புறம் பாலக்கீரை, டொமேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர், அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ வந்து நம்ம கொரியாண்டரும் பாலக்கும் வந்து டைரெக்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், சீட் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 4 மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயில் வந்து ஒரு 15 நீங்கள் மட்டு போட்டு இந்த சீட்ஸை வந்து அதுக்குள்ளே போட்டு ஒரு 15 வெயில் படாமல் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் இதில் சாயிலெலாம் போட்டு இப்போ நான் அந்த சீட்ஸ் போட போகிறேன். அதை காமிக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்க. நல்லா டம் பண்ணி வைக்க சொன்னாங்க. நான் இதை அந்த வந்து ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து அந்த சாயில் வாங்கியிருக்கேன். அதனால நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை, டைரெக்டாகவே அப்படியே போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஹோலில் போடுற மாதிரி மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ அது அதுக்கப்புறம் ரொம்ப லென்த்தாக போவோம். அதனால் இந்த மாதிரி பம்ப் பண்ணிட்டு நான் வந்து இப்போ ஒரு சாம்பிளுக்கு பிரிஞ்சால் சீட்ஸ் போடுறேன். இந்த பேக்கில் வந்து ஒரு 40 சீட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு குழியில் வந்து 2 மட்டும் போட சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு குழியில் வந்து லைட்டாக ஒரு 10 வச்சு அவங்க இது பண்ண சொன்னாங்க லைட்டாக. ஸோ நான் அதில் வந்து ஒரு 3 சீட் போடுறேன். போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நம்ம கீழால் இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் மேலே வச்சாலே அது வந்து மேலே வரும் அப்படின்னு, செடி வந்து மேலே வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3 சீட் போட்டேன். இப்போ வந்து நம்ம லைட்டாக இதுக்கு மேலே தண்ணி சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டால் போதும், ரொம்ப கொளம் மாதிரி ஆக்கக்கூடாது. ஏற்கனவே அவங்க கொடுத்த சாயில் வந்து கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது பண்ணி ஒரு 15 அப்புறம் செடி வரும்போது நான் உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.